மசோதாவை குறித்து சட்டப்பேரவையில் நடந்த அதிரடி சட்ட திருத்தத்திற்கான காரணம்தான் என்ன? தமிழ்நாட்டின் அரசு பணியில் தமிழ் மொழியில் தேர்ச்சி அடையாதவர்களுக்கு அரசு பணியில் அமர முடியாத வகையில் TNPSC சட்டத்தில் திருத்தம் செய்ய மசோதா அறிவித்துள்ளது. தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் ஒரு அமைதி நிலவும் மாநிலமாக திகழ்கிறது. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு என்னும் வாக்கியத்திற்கேற்ப வட மாநிலங்களான ஒடிஷா, ஜார்க்கண்ட், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் இருந்து வேலைவாய்ப்பின்மையின் காரணமாக ஆயிரக்கணக்கானவர்கள் இடம்பெயர்கின்றனர். வட மாநிலத்தவர்கள் அனைத்து விதமான தொழில்களிலும் குறைந்த சம்பளத்திற்கு வேலை செய்வது மட்டுமின்றி அரசு அலுவலகங்கள், வங்கிகள் போன்ற துறையிலும் பணிபுரிவதன் மூலம் தமிழ்நாட்டு மக்கள் பெரும்பாலும் வேலைவாய்ப்பின்மையை சந்திக்கின்றனர். இந்நிலையில் சில நாட்களுக்கு முன் ரயில் நிலையத்தில் வட மாநிலத்தவர்கள் இறங்கி நடைபாதையில் செல்லும் வீடியோ தமிழ்நாட்டில் பெரும் கேள்வியை எழுப்பியது. மேலும் தமிழ்நாட்டு அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் மசோதா சட்டப்பேரவையில் இதை குறித்து தாக்கல் செய்தது திமுக அரசின் சிறந்த முயற்சியாக அனைவராலும் பார்க்கப்படுகிறது. பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்ட நம் தமிழ்நாடு அரசு மசோதாவை குறித்து சட்டப்பேரவையில் கொண்டு வந்த அதிரடி திருத்தத்தினால் மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.